அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, 19ஆம் தேதி நாளைக்கு அமாவாசை, அதிலும் குறிப்பாக சித்திரை அமாவாசையானது வருகிறது. இப்போ புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ அதே அளவுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு சித்திரை அமாவாசை மிகவும் உகந்தது. இந்த அமாவாசை தினத்திலே முன்னோர்களை மனதில் நினைத்து கொண்டு அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுடைய அருளாசியானது பூரணமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த அமாவாசையில் ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த தீர்க்க முடியாத கடன் எல்லாம் இருக்கும் அல்லவா, அந்த தீர்க்க முடியாத கடனை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னா இந்த அமாவாசை தேதியை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த 10 to 11, 19ஆம் தேதி காலையில் வரக்கூடிய 10 to 11 செவ்வாய் ஓரை வரும் அமாவாசை தேதியில், செவ்வாய் ஓரையில் நீங்கள் வாங்கின கடனில் ஒரு பகுதியை வந்துட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு வீட்டில் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்த பின்னர் இந்த மணித்துளிகளில் அசல் பகுதியை ஒரு பகுதியை திருப்பி கொடுக்கும்போது கண்டிப்பாக அது படிப்படியாக உங்கள் கண்முன்னே அந்த கடன் குறைவதை நீங்கள் காண முடியும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எப்போவுமே சொல்கிறது அந்த 16ஆம் தேதி சோடசக்கலை திதி அப்படிங்கிறது எப்போவுமே இரவு நேரத்தில் நடு ஜாமத்தில் இந்த மாதிரியெல்லாம் வரும். அப்போ நம்மளால் வழிபாடுகளை செய்ய முடியாமல் கூட போயிருக்கலாம். இந்த சித்திரை அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 19ஆம் தேதி காலையில் 11:43 வந்து அமாவாசை தேதியானது நிறைவு பெறுகிறது. அப்போ இந்த சோடசக்கலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10:43 12:43 வரையிலும் இருக்கும் 19ஆம் தேதி அந்த பகல் பொழுதில். இப்போ இந்த 2 மணி நேரம் வந்துட்டு நம்ம விளக்கேற்றி வைத்து, பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து திருமூர்த்தி பகவானை மனதார வேண்டிக் கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ, சத்தியம் தவறாது தர்மத்தின்படி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை இறைவனிடம் வேண்டுதலாக வைக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அமாவாசை அன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் ஏராளம். பசுவுக்கு வந்துட்டு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம், பச்சரிசி வெள்ளம் கொடுக்கலாம். இதெல்லாம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அதே சமயத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அமாவாசை தினத்தில் குலதெய்வ ஆணையத்துக்கு போய் அங்கே சுத்தப்படுத்திட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா விளக்கேற்றி பூக்கள்லாம் போட்டு ஒரு பூஜை செய்துவிட்டு வருவது அப்படிங்கிறது அபரிவிதமான பலன்களை உங்களுக்கு உண்டாக்கி தரும். அதுலேயும் குறிப்பாக காவல் தெய்வங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அது கருப்பணசாமி, முனியப்ப சுவாமி, சங்கிலி கருப்பன், இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் ஆண் தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அமாவாசை தேதியை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த நாளில் கண்டிப்பாக நம்முடைய ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் சித்த பெருமக்கள் இருக்கின்ற அந்த ஜீவசமாதிகளுக்கு அருகாமையிலே அமர்ந்து நீங்கள் தியானிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய அந்த முழுமையான ஒரு எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆற்றலை வந்துட்டு உங்களால் உணர முடியும். இந்த நாளில் அன்னதானம் செய்கிறதுங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம். சித்திரை அமாவாசை அதில் நம்ம வந்துட்டு அன்னதானம் செய்யும்போதும் கூட நீங்கள் தயிரன்னமாக வந்துட்டு தானம் செய்வது இன்னும் சிறப்பை வழங்கக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த நாட்களில் இந்த குடை தானம் செய்கிறது, அதே போல் செருப்பு தானம் செய்கிறது எல்லாமே வந்து ரொம்ப பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு உண்டாக்கி தரும் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்து இல்லை. சித்தர் வழிபாடு போலவே, குலதெய்வ வழிபாடு போலவே முன்னோர் வழிபாடும் ரொம்ப முக்கியம். இந்த திருநாளில் ரொம்ப அற்புதமான நாள், எக்காரணம் கொண்டும் தவறவிடக்கூடாத நாள் அப்படின்னம்னா இந்த சித்திரை அமாவாசையை வந்துட்டு நம்ம சொல்லலாம். வருகின்ற 19ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை திதியானது வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைய தினமே வந்து அந்த அமாவாசை திதியானது ஆரம்பிச்சிடுது. எப்போ அப்படின்னா 18ஆம் தேதி மத்தியானம் 1:20 எப்போவுமே பகல் பொழுது கணக்கு, அது வந்துட்டு மதியம் தாண்டிறதுனால நம்ம அடுத்த நாள் தான் வந்து கணக்கு வச்சுக்குவாங்க. அதனால 19ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை திதி. அமாவாசை விரதம் பிடிக்கிறவங்கள்லாம் இன்றைக்கி மத்தியானம் 1:30 விரதத்தை கூட ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ தர்ப்பணம் கொடுக்குறவங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துட்டு வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிட்றது உத்தமம். நன்றி, வணக்கம்.